இன்று நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்களுக்கு இப்போது இளைஞருக்கு, பொதுவாக வந்து இளைஞர்களுக்கு தன்னுடைய தாது சத்துக்கள் வந்து, அதாவது இரவு நேரத்தில் தூங்கும்போது சரி, இல்லைன்னா சாதாரண நேரத்தில் கூட அது தன்னுடைய உடம்பிலிருந்து வீணாகி வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி வருத்தப்படுறதுனால அவங்க உடம்பில் இருக்க எனர்ஜிகள், சத்துக்கள், டயர்ட்னஸ் எல்லாமே நிறையா விஷயங்கள் வந்து அவங்க உடம்புலேருந்து இழக்கப்படுகிறது. அந்த மாதிரி அவங்க இழந்த சத்து வந்து திரும்ப மீண்டும் எடுக்கிறதுக்கு, அதாவது தேவையில்லாமல் ஒழுகி வீணாக போவதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்முள்ளி விதையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீர்முள்ளி விதை வந்து மூலிகை கடைகளில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதை வாங்கிக்கோங்க. முள்ளு முருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு இலை, அந்த இலையை பார்த்திங்கன்னா அரச மரத்து இலை மாதிரி ஓரளவுக்கு ஷேப்பில் இருக்கும். அதோடய மரத்தில் வந்து முள்கல்லாக இருக்கும். அந்த முள் முருங்கை அந்த இலையிலேருந்து காய வைத்து எண்ணெயில் காய வைக்க, நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் காய வச்சு வீட்லேயும் காய வைத்து அது பவுடர் செய்து பொடியாக்கி அந்த பொடியும் வச்சுக்கோங்க. அது கூட லட்சக்கட்டை இலை கீரை வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில், காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது வந்து ஒரு கீரை தான். இந்த கீரையும் நீங்கள் வாங்கி தினமும் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அந்த கீரையும் வாங்கி நல்லா ட்ரை பண்ணி பவுடராக செஞ்சு பொடியாக செஞ்சு வச்சுக்கோங்க. தினமும் ஒரு சின்ன ஒரு கால் ஸ்பூன் வந்து நீர்முள்ளி விதை, கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து லட்சக்கொட்டை இலை, ஒரு ஸ்பூன் வந்து முள் முருங்கை, மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து காலை மாலை இரு வேளையில் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி தேவையில்லாமல் உங்களுடைய தாது உங்களுடைய சக்தி வந்து வீணாவை வந்து தடுக்க முடியும். உங்களை அது வந்து நல்லா லூஸாக தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா தான் அது வந்து வெளியேறும் உங்கள் உடம்புலேருந்து. அது வந்து கட்டியாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குறை கிடையாது. அந்த குறையிலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த லட்சக்கொட்டை கீரையை வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம். இந்த லட்சக்கொட்டை கீரை வந்து கை கால் வலி, மூட்டு வலி, ரத்த சோகை, ரத்த ஓட்டம் குறைச்சலாக இருக்குது, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து அது வந்து இந்த கீரை வந்து உபயோகப்படும். இது ரொம்ப ஒரு அற்புதமான கீரை. நீங்கள் இழந்த சக்தியை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த லட்சக்கொட்டை கீரை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த முள் முருங்கையும் அதே மாதிரி உங்கள் ரத்தத்தில் வந்து நல்லா சுத்திகரித்து அதிகப்படியாக ரத்தத்தை ஊற வச்சு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் எல்லாத்தையும் அதிகமாக்கி உங்களுக்கு அந்த தாது உப்பு வந்து அதிகப்படுத்தும். இந்த நீர்முள்ளியும் வந்து அந்த லூஸாக தண்ணியாக போகிறது அந்த கெட்டியாக்கி உங்களுக்கு வந்து சக்திகளை மீட்டு கொடுத்து உங்கள் உடம்புல நிறுத்தி வைக்கும். இந்த பதிவு இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்கள்.